ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஆன்மீகமும் அரசியலும் அந்த டாப்பிக்கில் ஒரு வீடியோ பார்க்கலாம். இது இந்த ரஜினிகாந்த் சொன்ன மாதிரி ஆன்மீக அரசியல் அந்த டாபிக் சொன்னாங்கட்டியா, அது வந்து ஆள்றவங்களுக்கு ஒரு அரசியல் பண்ணுறது ஆன்மீகம் வழியாக எப்படி அரசியல் பண்ண முடியும், இல்லைன்னா ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆள் எப்படி ஒரு நல்ல அரசியல்வாதியாக இருக்க முடியும், அந்த ஆங்கிளில் அவர் சொல்லிட்டு இருந்தார். இப்போ நான் இந்த வீடியோவில் என்ன கவர் பண்ணலான்னு நினச்சிருக்கிறேன்னா, சாதாரண மக்கள், கீழே லெவலில் உள்ள மக்கள். இப்போ நம்ம வந்து ஓட்டு போடுறது மட்டும்தான் நம்மளோட டியூட்டி, அப்படி தானே? ஸோ அந்த ஆங்கிளில் நமக்கு, அதாவது மக்களுடைய ஆங்கிள்லேருந்து ஆன்மீகம்னா என்ன, அரசியல்னா என்ன, பேசிக்காக உள்ளது அதை கவர் பண்ணலாம். எஸ்பெஷலி இப்போ எலெக்ஷன் வருது இல்லையா, ஸோ அதனால இந்த டாப்பிக்கை சூஸ் பண்ணேன். இது வந்து என்னோடய வியூஸ், இது இதே மாதிரி உங்களுக்கு வியூஸ் இருக்கலாம். எந்த வியூ இருந்தாலும் அதை கொஞ்சம் திங்க் பண்ணி ஆலோசித்து பண்ண வேண்டிய விஷயம் இந்த ஓட்டு போடுறது அது எல்லாமே. ஸோ அதனால் பேசிக்காக உள்ளதை கவர் பண்ணலான்னு பார்க்குறேன். பார்ப்போம். இப்போ ஆன்மீகம், முதல்ல ஆன்மீகம்னா என்னன்னு பார்க்கலாம். ஆன்மீகம்னா என்ன? கடவுள் சம்மந்தப்பட்டது, அப்படின்னா ஆன்மீகம் கடவுள் சம்மந்தப்பட்டது. இப்போ ஆன்மீகத்துக்கும் பக்திக்கும் உள்ள வித்தியாசம் நமக்கு தெரியணும் முதல்ல. இந்த பக்தி மார்க்கம்னு சொல்கிறது வந்து கடவுள் எங்கேயோ இருக்கிறார், கோயிலில் இருக்கிறாரு, அதை வந்து கடவுள் வந்து எங்கேயோ இருக்கிறார், அப்புறம் போய் நாம் போய் பணிந்து கொள்ள வேண்டும், அந்த நோக்கத்தில் உள்ளது தான் பக்தி யோகா. கடவுளிடத்தில் சரணடைகிறது. ஆனால் கடவுள் எங்கே இருக்கிறார்னு கேட்டாச்சுன்னா அதுக்கு ஆன்சர் கிடையாது. கடவுள் எங்கேயோ இருக்கிறார், கோயிலில் இருக்கிறாரு. ஸோ அது உண்மைதான், கடவுள் எல்லா இடத்துலையும் இருக்கிறார், சரியா? ஸோ ஆனால் அந்த பக்தி யோகாவில் வந்து கடவுள் எங்கேயோ இருக்கிறார், நாம் போய் அவரை பணிந்து கொள்ள வேண்டும், அது வந்து பக்தி யோகா. ஆன்மீகம்னா என்ன? ஆன்மீகம் வந்து கடவுள் எங்கேயோ இருக்கிறார், அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து அதே மாதிரி தான். ஆனால் நான் கடவுளை கண்டு கொள்ள வேண்டும், இல்லைனா நான் கடவுளை காண வேண்டும், அந்த ஆசை உள்ளே இருக்கும்போது நாம் செய்யும் செயல்பாடுகள் வந்து நம்மளை வந்து ஆன்மீக பாதையில் கொண்டு போகும், சரியா? இப்போ நான் ஆன்மீகவாதி அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன்னா நான் ஆன்மீகவாதி கிடையாது. நான் ஆன்மீகவாதி அப்படின்னு மற்றவங்க சொல்லணும், சரியா? இது வந்து தற்பெருமை அந்த ஆங்கிளில் சொல்லலை. நாம் செய்யும் செயல்கள் வந்து மற்றவங்கள வந்து நம்மை பார்த்து சொல்ல வைக்கணும், இவன் வந்து ஆன்மீகவாதி. இது இந்த காதில் கழுத்தில் பெரிய பெரிய திராட்சை கொட்டை போட்டுருக்கிறதுனாலேயோ ட்ரெஸ்ஸை வச்சோ அந்த மாதிரி வர்றது ஆன்மீகம் கிடையாது, சரியா? ஸோ அது மைண்டில் வச்சுக்கணும். ஸோ இது வந்து ஆன்மீகம். அரசியல்னா என்ன? அரசியல்னா ஒரு இடத்துல உள்ள மக்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதை தீர்மானிக்கும் நிலையில் இருக்கக்கூடிய ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், ஒரு கூட்டம் மக்கள் வந்து தீர்மானிக்கிறாங்க இல்லையா. ஸோ இந்த செயல்பாடுகள் அது என்னவாக இருக்கலாம், அந்த செயல்பாடுகள் அது எல்லாமே வந்து நம்மளை வந்து அந்த பொலிட்டிக்கல் ஏரியா அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுதான் பாலிட்டிக்ஸ், அரசியல். முன்னாடி காலத்தில் ராஜாக்கள் ஆண்டாங்க. இப்போ குடியரசு அந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடிய இடங்களில் மக்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு, எதுக்கு? ஒரு தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கு. ஸோ அதை தான் வந்து நம்ம வந்து அரசியல்னு நம்ம சொல்கிறோம். இந்த தேர்ந்தெடுக்கக்கூடியது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா இப்போ அந்த ஒரு நாளைக்காக இவ்வளோ பெரிய அரசியல்வாதியும் கையெல்லாம் கூப்பி நம்மளுக்கு காலெல்லாம் விழுந்து என்னதெல்லாமோ பண்ணுறாங்க, அப்படி தானே? நம்ம பண்ணுறது என்னது? திரும்ப நம்ம போய் ஒரு ஓட்டு போட்டுட்டு வரோம். ஸோ அப்போ இந்த இடத்துல இந்த ஓட்டு நம்ம போடுறது வந்து ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். அது வந்து தெரியுது இல்லையா, நம்மளை பார்த்து என்ன சொல்கிறது, ரோட்டில் இருக்கக்கூடிய பிச்சைக்காரரை பார்த்தும் அரசியல்வாதிங்க வந்து கையெடுத்து கும்பிடுவாங்க. நான் அரசியல்வாதிகளை தப்பாக சொல்லலை,
இந்த சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நான் சொல்கிறேன். ஸோ இந்த மக்களுக்கு வந்து அதிக என்ன சொல்கிறது அதிகாரம் கொடுக்கக்கூடிய ஒரு டே தான், ஒரு நாள் தான் வந்து இந்த எலெக்ஷன் டே. ஸோ இப்போது அரசியலுக்கும் ஆன்மீகத்துக்கும் சம்மந்தம் இருக்குதா? எப்படி மக்களை ஆள வேண்டும், ஒரு ஆன்மீகவாதியாக இருந்துட்டு மக்களை எப்படி ஆள வேண்டும் என்பது வந்து சொல்லி கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன் ஏன் கிடையாதுன்னா, ஆன்மீக ஒரு ஒரு ஆன்மீகவாதி உண்மையான ஆன்மீகவாதியாக இருந்தாச்சுன்னா, ஆன்மீகவாதினா என்ன சொன்னேன், கடவுளை நான் கண்டுகொள்ள வேண்டும் அப்படின்னு அப்படித்தானே. அந்த லெவலுக்கு ஒரு ஆள் வந்து இருக்கிறாருனாலே அவர் வந்து தன்னலம் இல்லாமல், இல்லைனா சுயநலம் இல்லாமல் மற்ற உயிர்களுக்கு தேவையானதை பண்ணக்கூடியது அந்த ஸ்டேட்டில் இருக்கிறார்னு அர்த்தம். ஒரு ஆன்மீகவாதி இருக்கிறாருன்னா தன்னலம் அதை வந்து விட்டுட்டு மற்ற உயிர்களுக்கு தேவையானதை பண்ணக்கூடியது. அந்த ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய எந்த ஒரு மனுஷனும், அவங்க சொல்லணும்னு கிடையாது, சரியா, நான் ஆன்மீகவாதி அப்படின்னு சொல்லணும்னு கிடையாது, கடவுள் மறுப்பாளனாக கூட இருக்கலாம், கடவுளே இல்லைன்னு சொல்லுவாங்க, ஆனால் ஆட்களுக்கு விழுந்து விழுந்து பண்ணுவாங்க, அவனும் ஆன்மீகவாதி தான், சரியா? ஸோ இந்த ஆன்மீகவாதியோட டெஃபினேஷன் வந்து ரொம்ப கிளியராக இருக்கணும். பிற உயிர்களுக்கு தன்னால் இயன்றவற்றை செய்ய முற்படுவது ஆன்மீகம், அதுதான் ஆன்மீகம். சரியா, கடவுளை தேடுறதுன்னா எப்படி தேடுறது, இது தெரியணும். பிற உயிர்கள்னு நான் சொல்கிறேன், கடவுளை தேடுறது, இது ரெண்டும் எங்கே மீட் ஆகுது? ஆன்மீகத்தில் இந்த நான் அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லையா, இந்த நான் அழிந்தால் கடவுளை உணரலாம், இதுதான். ஸோ இந்த நான்ங்கிறது வந்து அகங்காரம்னு நம்ம சொல்லுவோம், சிம்பிளாக சொல்லணும்னா ஆணவத்தில் ஆடுறான்னு எல்லாம் சொல்லுவோம் இல்லையா, அந்த ஆணவம் அகங்காரம் அது குறைஞ்சு 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 வரும்போது எனக்காக நான் பண்ணாமல் மற்றவங்களுக்காக பண்ண வேண்டும் அந்த உணர்வு வந்து ஆட்டோமேட்டிக்காக உள்ளாரே இருக்கும், புரியுது இல்லையா? அதனால தான் வந்து சுயநலம் அற்ற இல்லைன்னா மற்ற உயிர்களுக்கு பண்ணுறதுக்கு ஆசை உள்ள ஆட்கள் அவங்களையும் நான் வந்து ஆன்மீகவாதின்னு நான் சொல்கிறேன். ஸோ இப்போ ஒரு அரசியல், அதாவது இப்போ ஒரு ஸ்கூலில் எழுதி பாஸ் பண்ணுறாங்க, டெஸ்ட் எழுதுகிறாங்க, 9th டென்த்து போகிறாங்க, 11th, ஸோ அந்த மாதிரிப்பட்ட ஒரு செலெக்ஷன் க்ரைட்டீரியா இருந்ததுன்னா இந்த அரசியல்வாதிகள் யாருக்கு நம்ம ஓட்டு போடணும் அதெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படித்தானே. ஸோ அந்த மாதிரியெல்லாம் வந்து இப்போதைக்கு நம்ம ஊரில் அந்த சிஸ்டம் இல்லைன்னு வச்சுக்கலாம். ஸோ அப்படின்னா ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கக்கூடிய பொறுப்பு வந்து மக்கள்கிட்ட இருக்குது அப்படித்தானே. ஸோ இப்போது இந்த பக்தி லைனில் இருக்கிறவங்களையோ இல்லைன்னா என்ன சொல்கிறது கர்மா யோகா கர்மா அந்த லைனில் இருக்கிறவங்களையோ நம்ம ஒன்றுமே சொல்ல முடியாது, சரியா? அது ஏன் சொல்ல முடியாதுன்னா, இப்போ எனக்கு வந்து ஒரு குடும்பம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, நான் உண்டு என் குடும்பம் உண்டு, நான் வேலைக்கு போகிறேன் வரேன், எங்கள் வீட்டுக்கு தேவையானதை நான் பண்ணுறேன், வெள்ளிக்கிழமை ஆச்சுன்னா கோயிலுக்கு போகிறேன், சாமியை கும்பிட்டுக்கிறேன், திருப்பி வந்துடுறேன். கிறிஸ்டியன்னா என்ன சொல்கிறது, சண்டே வந்து கோயிலுக்கு போகிறேன், வீட்டுக்கு வரேன், ஹாப்பி. ஸோ இது வந்து டிப்பிக்கலாக இந்த உலக வாழ்க்கையில் உள்ள எல்லா மனுஷங்களும் பண்ணுறது, சரியா? இப்போது அவங்களுக்கு வந்து பிடித்தமான ஒவ்வொரு விஷயங்கள் இருக்கும், எனது ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியை பிடிக்கலாம், அது இயல்பு. ஒரு ஒரு இனத்தை அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கலாம், இல்லைன்னா ஒரு மதம் அதை வந்து அவங்களுக்கு பிடிக்கலாம், அது நார்மல். ஸோ இந்த வீடியோ வந்து அவங்களுக்கு நான் சொல்லலை, சரியா? அவங்கள பற்றி உள்ளதே கிடையாது. நான் வந்து ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு தலைவரை எப்படி தேர்ந்தெடுப்பது, இது அகெயின் என்னோட வியூ, சரியா? இதை அப்படியே எடுக்கக்கூடாது, ஏன்னா ஒரு என்ன சொல்கிறது ஓட்டிங் இல்லைன்னா ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கிறது வந்து அந்த ஃபுல் பவர் வந்து உங்ககிட்ட இருக்கணும். நான் வந்து என்ன சொல்கிறேன்னா எப்படி பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஒரு ஐடியா நான் கொடுக்குறேன்,
இது இதுக்கு கூடாலும் உங்கள் ஐடியாமையும் வச்சு நீங்கள் வந்து ஆக்ட் பண்ணணும், சரியா? ஸோ இப்போ இந்த ஆன்மீகத்தில் உள்ளவங்க அவங்களுக்கு முதல்ல ஃபஸ்ட்டில் ஒரு ஒரு 10 பேர் எலெக்ஷனில் நிற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, யாருக்கு ஓட்டு போடலாம் அப்படின்னு ஒரு க்வெஸ்சன் வருது. இப்போ மதத்துக்கு ஒரு குரூப் இருக்குது, ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி இருக்கும், இல்லைன்னா ஒரு இனத்துக்கு ஒரு குரூப் இருக்கும், ஒரு பார்ட்டி அந்த மாதிரி. ஆன்மீகத்துக்குன்னு ஒரு பார்ட்டி வேணுமா? வேண்டாம், அது வரவும் கூடாது. ஆன்மீகத்துக்காக ஒரு அரசியல் அமைப்பு வரக்கூடாது. அது ஏன்னா ஆன்மீகம் தான் எல்லாத்துக்குமே பேஸ், சரியா? ஸோ ஒவ்வொரு மனுஷனும் அந்த மாதிரி தான் இருக்கணும். நம்ம அப்படி இல்லாமல் ஒவ்வொரு குரூப் குரூப்பாக வச்சிட்ருக்குறோம். ஸோ அதனால் இந்த ஆன்மீகத்துக்கு தனியாக ஒரு குரூப் வேணும் அப்படின்னு எல்லாம் கிடையவே கிடையாது. ஸோ இந்த ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க ஃபஸ்ட்டில் பண்ண வேண்டியது, இப்போ ஒரு 10 பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, உங்கள் ஊரில் 10 பேர் எலெக்ஷனில் நிற்கிறாங்க, நம்ம வந்து ஒரு ஆளுக்கு ஓட்டு போடணும். ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது இந்த அந்த நிற்கக்கூடிய கேண்டிடேட்ஸோட இனம், மதம், மொழி, ஜாதி, வயசு, ஆணா பெண்ணா எதையுமே பார்க்காதுங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப், எதையுமே பார்க்கக்கூடாது. எந்த எந்த ஊரில் பிறந்தார், எந்த ஊரில் வளர்ந்தார், அவங்க அப்பா எது, அது தேவை இல்லாதது, சரியா? இப்போ நம்ம அதாவது அந்த பாகுபாடுன்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த இது எல்லாமே வச்சு தான் இந்த வேற்றுமைன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. இப்போ வந்து ஒரு ஆப்பிளும் ஒரு ஆரஞ்சும் இருக்குது, ரெண்டும் ஒன்றான்னு கேட்டாச்சுன்னா சிலவங்க சொல்லலாம், ஆமாம் ரெண்டுமே பழம் ஒன்று தான், ஆனால் ஆப்பிளும் ஆரஞ்சும் வேறு. இது ஒரு விதமான பழம், இது இன்னொரு விதமான பழம். உலகத்தில் என்ன நடக்குதுன்னா இந்த அதை இது நம்மளோட ஸ்டைல் என்னென்னா, ஒரு பொருளுக்கு உள்ளால் போய் 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 நம்ம ஆராயிரும். ஸோ இது ரெண்டுமே பழம்தான்னு சொல்லக்கூடிய அந்த மைண்ட் செட்டில் இருக்கணும் நம்ம, புரியுது இல்லையா? இது ரெண்டுமே பழம்தான், ஓகே, ரெண்டுக்குமே வேறு வேறு தன்மை உண்டு. ஆனால் உலகத்தில் என்ன நடந்துட்டுருக்குதுன்னா, இதுக்கு உள்ள போய் போய் மக்களை வந்து எல்லாமே பிரித்து 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 வச்சுருக்குறாங்க. ஜாதி, இனம், மதம், மொழி, பல பல ரீசன் காரணங்களை காமிச்சு இந்த மக்களை ஈஸியாக பிளவுபடுத்தி வச்சுருக்குறாங்க. ஸோ அப்படின்னா என்ன நடக்குதுன்னா, ஒரு மனுஷனுக்கு ஈஸியாக அவங்களுக்கு ஈஸி, இப்போ நான் இந்த ஜாதிக்காரன் அப்படின்னு நான் போய் ஒரு குரூப்பில் நான் இருந்தேன்னா என்னை சுற்றி ஒரு 10 பேர் இருக்கிறாங்க, ஸோ அதுக்கு கூடலாம் நான் அப்படியே வாழ்ந்துட்டுருக்குறேன். ஸோ எலெக்ஷன் வரும்போது இந்த குரூப்பில் உள்ளவங்க போய் யாருக்காவது வந்து ப்ரப்போஸ் பண்ணுவாங்க, ஓகே நம்ம இவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணலாம். ஸோ இது அந்த லாஜிக்கில் ஒர்க் ஆகிட்டு இருக்கிறதுனால எப்போவுமே இந்த பிளவுபடுத்தப்பட்ட சமுதாயம் வந்து என்ன நடக்குதுன்னா, ஒவ்வொரு வாட்டியும் நமக்கு காரியம் ஆகணுங்கிறதுக்காக ஒவ்வொரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கும் கூடலையும் போய் ஓட்டிட்டு அது வந்து அந்த என்ன சொல்கிறது, அந்த அரசியல் அமைப்பு வந்து ஒரு மாதிரி போயிட்டுருக்குது. நல்லது கெட்டது அந்த மாதிரி நான் சொல்லலை, ஆனால் என்ன ஒரு ஆங்கிளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இது எந்த பேதமும் இல்லாமல் நம்ம எல்லாம் மனுஷன், நமக்கு ஒரு ஆள், நம்மளை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆள், அந்த அதாவது தலைவர்களும் அந்த மாதிரி இருந்தால் அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதாவது அந்த அரசியல்னு சொல்கிறது நம்மளை வந்து நம்மை வந்து இன்னொரு இடத்துல ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக போகக்கூடிய ஒரு ஆள் தான் அந்த அரசியல் தலைவர். அவங்க வந்து எந்த மாதிரி நினைக்கிறாங்கன்னா, ஓகே நான் தான் இப்போ பெரிய பிக் பாஸ், நான் சொல்கிறதுபடி நீங்கள் எல்லாம் கேளுங்க, டாம் டூம் அப்படின்னு எல்லாம் நிற்கும்போது மக்களும் வந்து அவங்களுக்கும் வேறு வழி கிடையாது, அவங்க என்ன பண்ணுவாங்க, ஓகே நம்மளை பாதுகாத்து கொள்ள நமக்கு ஒரு குரூப் வேணும், அந்த மாதிரி நீ போகிறது. ஸோ இது வந்து ஒன்றோடு ஒன்று சம்மந்தப்பட்டது. ஸோ இப்போ இந்த ஆன்மீகத்தில் உள்ளவங்க இந்த பாகுபாடு பார்க்கக்கூடாது, அது வந்து ஃபஸ்ட்டு. அது ஆன்மீகத்தில் ஒன்று நான் சொல்லும்போது நான் மதங்களில் உள்ள ஸ்கிரிப்சர்ஸை பேஸ் பண்ணி தான் நான் பேசிகிட்ருக்கிறேன், சரியா? ஆன்மீகத்துக்குன்னு தனியாக ஸ்கிரிப்சர்ஸ்னே ஒன்றும் இந்த சித்தாந்தா சித்தர் டெக்ஸ் அந்த மாதிரினெல்லாம் இருக்குது. ஆனால்
இப்போ நான் சொல்ல என்னோட லாஜிக் வந்து மதங்கள் எல்லாமே பேஸ்ட் ஆன் எது ஆன்மீகம்தான். கடவுளை பற்றி உள்ளது தான் மதங்களும். ஸோ அதில் இருக்கக்கூடியது ஆன்மீகம் சம்பந்தமானது தான். ஆனால் நம்ம வந்து வேறு விதமாக அதை எடுத்துகிட்டு போயிட்டோம். அதனால் மதங்கள் வந்து இன்றைக்கி இப்படி இருக்குது. ஸோ இந்த மதங்கள் நம்ம உள்ளே போய் பார்த்தோன்னாலும் வந்து இந்த பாகுபாடெல்லாம் காமிக்கக்கூடாது அந்த மாதிரி தான் சொல்ல வைப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஜென்ரலாக சொல்லும்போது இந்த அந்த நம்ம ஊரில் நிற்கக்கூடிய கேண்டிடேட்ஸோட ஜாதி மதம் அதெல்லாம் பார்க்கவே பார்க்காதுங்க ஃபஸ்ட்டில். அதை பார்க்காம அவர் யார் யார் நிற்கிறான்னு பார்க்கணும், சரியா? அது இப்போ இப்போ நான் ஒரு ஊரில் இப்போ கன்னியாகுமரின்னு வச்சுக்கோங்க, என்னோடய ஊர் கன்னியாகுமரி. நான் கன்னியாகுமரியில் உள்ள இல்லைன்னா அங்கேயே உள்ள ஒரு ஆள் நிற்கிறார். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, என்னோடய கஷ்டத்தை ஓரளவு புரியக்கூடிய ஒரு ஆளாக இருப்பார், என்னுடைய கஷ்டத்தை ஈஸியாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மையில் இருப்பார். அது வந்து ஒரு அட்வான்டேஜ். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து புத்தியை யூஸ் பண்ணி பண்ணலாமே தவிர, பத்து இல்லைன்னா ஒரு 100 வருஷமாக இல்லைன்னா 50 வருஷமாக நாங்கள் வந்து இந்த கட்சிக்கு நாங்கள் ஓட்டு போடுறோம், ஸோ அதனால் இதுக்கு போடணும், அந்த மாதிரி போகாதுங்க. ஏன்னா இந்த வேற்றுமை பாகுபாடு வந்து ஆன்மீகத்தில் இருக்கும்போது, இப்போ ஆன்மீகத்தில் இருந்துட்டு இப்போ நான் வந்து பயங்கர ஆன்மீகவாதின்னு வச்சுக்கோங்க, பயங்கர ஆன்மீகவாதி, நான் ஏதோ காட்டுக்கு போகிறதுக்கு ரெடியாக இருக்கிறேன், இல்லைன்னா ஒரு ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியில் வந்து ஓட்டு போடணுமா அப்படின்னு ஒரு க்வெஸ்சன் வரும்போது, இல்லை இல்லை இது வேறு, நான் வந்து கடவுள் சம்மந்தப்பட்ட ஆள், எனக்கு இதுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொல்ல முடியுமா? முடியாது, கூடாது. ஏன்னா ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு கடமை இருக்குது. சமூகத்திற்காக ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு கடமையும் இருக்குது. ஸோ இப்போ நம்ம பண்ணக்கூடிய ஒரு ஒரு கர்மா, நம்ம ஒரு ஒரு ஓட்டு போடுறோம் அவ்வளோதான். ஆனால் அது வந்து இனியும் வருங்காலங்களில் உள்ள ஒரு விதியை வந்து மாற்றி அமைக்க போகுது. அதில் நம்ம ஒரு பார்ட், நம்ம ஓட்டு போட்டாலும் அதில் நம்ம வந்து பங்கெடுக்கிறோம், ஓட்டு போடலைன்னாலும் அந்த ரிசல்ட்டு வர்றது இருக்குது இல்லையா, அது வந்து நம்மளோட நம்ம ஓட்டு போடாததுனால அந்த ரிசல்ட் மாறும். ஸோ அந்த விதியும் மாறும். ஸோ அதனால் ஜென்ரலாக நம்ம மைண்டில் வச்சுருக்க வேண்டியது, ஓட்டு வந்து போடணும், நமக்கும் அந்த ஓட்டு இல்லைன்னா அந்த எலெக்ஷனுக்கும் சம்பந்தம் உண்டு, அது வந்து மைண்டில் வச்சுருக்கோம். அடுத்தது, ஸோ டெய்லி நம்ம போய் உட்காந்து அரசியல் பண்ணணும்னே கிடையாது. ஆனால் ஒரு நாள் அரசியல் பண்ணலாம், ஒரு 4 வருஷம் 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஒரு நாள் அரசியல் பண்ணலாம். அது அரசியல் கிடையாது, நம்மளுடைய ஆங்கிளில் அது வந்து நம்மளுடைய கடமை. ஸோ இப்போ இந்த யாருக்கு ஓட்டு போடலாம் அதுக்குன்னு இல்லையா, ஸோ இந்த ஜாதி மதம் அதை வேற்றுமையை பார்க்கக்கூடாது. ஸோ அப்போ என்ன பார்க்கணும், அப்போ என்ன பார்க்கணும், ஜென்ரலாக இப்படி ஒரு ஐடியா வைக்கலாம். எப்படின்னா ஒரு இப்போ நம்ம வீட்டில் ஒரு அக்காவோ ஒரு தங்கச்சியோ இருக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து கல்யாணத்துக்கு ஒரு ஆளை பார்க்குறோம், ஒரு மாப்பிள்ளை பார்க்குறோம், என்ன என்ன குவாலிஃபிகேஷனில் பார்ப்போம், என்னென்ன தகுதி இருக்குதுன்னு நம்ம பார்ப்போம். நிறைய காசு இருக்கணுமா, இல்லைன்னா நிறைய படிச்சிருக்கணுமா, நல்ல குணம் இருக்கணுமா, ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு ஐடியா இருக்கும். அப்படி தானே, இது வந்து ஒரு ஆளுக்கு இப்படி தான் இருக்கிற ஒரு ஆளுக்கு இப்படி இருக்கிறதுனால எல்லாருக்குமே வந்து இப்படி இருக்கணும்னு கிடையாது, ஒவ்வொரு ஆட்களுக்கும் வித்தியாசமாக இருக்கும். ஆனால் நம்ம வீட்டில் உள்ள நம்மளுடைய குடும்பத்தில் உள்ள ஒரு ஆளுக்கு ஒரு அலையன்ஸ் பார்க்கும்போது மினிமமாக நம்ம பார்க்கக்கூடியது நல்லவங்களாக இருக்கணும்னு பார்ப்போம். கொடுத்தனே காசு இருந்தால் ஓகே, நல்ல படிப்பு இருந்தால் ஓகே, ஆனால் மினிமமாக நல்ல குணம் வேணும் அப்படின்னு நம்ம பார்க்கணும் இல்லையா. அதே எண்ணம் இந்த கேண்டிடேட் செலெக்ஷன்லேயும் நமக்கு இருக்கணும், நல்ல குணம். அது வந்து எப்படி தெரியும், புது ஆட்கள், புது ஆட்கள் நிறைய பேர் இருப்பாங்க, எப்படி குணம் இருக்கிறது தெரியும் பாருங்கள். நம்ம ஊரில் இப்போ ஒரு 10 பேர் நிற்கிறாங்கன்னா
ஒன்று ரெண்டு மூணு நாலு இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு ஆளையாக கண்டுபிடிக்கணும். நமக்கு தெரியலைன்னாலும் இது வந்து இவங்க யார் என்ன பண்ணியிருக்கிறாங்க அந்த மாதிரி நம்ம வந்து உள்ளே போய் பார்க்கணும், படிக்கணும். படித்தாச்சுன்னா என்ன நடக்கும், நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இவங்க வந்து வந்தாச்சுன்னா எப்படி இருக்கும், இவங்க நல்ல கேரக்டராக ஈஸியாக ஆக்சஸ் பண்ணலாமா, இந்த மாதிரி விஷயங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பண்ணணுமே தவிர நம்ம அந்த என்ன சொல்கிறது அந்த சினிமா அதெல்லாம் தப்பாக நான் சொல்லலை. ஆனால் இந்த மக்களை மயக்கி வைக்கக்கூடிய எந்த விஷயத்துலேயும் போய் நம்ம வந்து மயங்கக்கூடாது. அது போதையாக இருக்கலாம், சினிமா மோகமாக இருக்கலாம். நல்ல நல்ல ஆக்டர்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க, நல்ல விஷயம். ஆனால் வந்து ஒரு நாட்டை இல்லைன்னா ஒரு ஏரியாவை ஆள்றதுக்கு அவங்க வந்து அவங்கள வந்து நம்ம அந்த பொறுப்பை கொடுக்கலாமா அப்படின்னு பார்க்கும்போது அது குவஷின் மார்க். ஏன்னா இப்போ ஒரு ஒரு கம்பெனி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, கம்பெனியில் ஒரு இண்டஸ்ட்ரி இருக்குது, ஒரு 1000 பேர் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அது ஒரு கார் பண்ணக்கூடிய ஒரு ஃபேக்ட்ரின்னு வச்சுக்கலாம், கார் மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய ஃபேக்ட்ரி. இது அதில் வேலை பார்க்கக்கூடிய ஒவ்வொரு ஆட்களுக்கும் ஒவ்வொரு டியூட்டி உண்டு. அது எல்லாம் அவங்க பண்ணால் தான் கடைசியில் கார் வெளியில் வரும். இப்போது ரோட்டில் சும்மா ஒரு ஆள் போயிட்டுருக்கிறாரு, அவரை கூட்டிகிட்டு வந்து ஓகே நாளையிலேருந்து நீ தான் மேனேஜர், அவருக்கும் காருக்கும் சம்மந்தமே கிடையாது, அவருக்கும் ஃபேக்ட்ரியில் என்ன நடக்குதுன்னே தெரியாது. இப்போ அவரை கூப்பிட்டு உள்ளே உட்கார வச்சு நீங்கள் தான் மேனேஜர், இனி நீங்கள் சொல்கிறபடி தான் எல்லாமே நாங்கள் நடத்துவோம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா ஃபேக்ட்ரியிலேருந்து கார் வெளியில் வருமா வராதா? வராது. ஏன் வராது? ஏன்னா புதுசாக வந்திருக்கிற மேனேஜருக்கு இதை பற்றி ஒன்றுமே தெரியாது. படிச்செடுக்கலாம் கொஞ்ச நாள் இதில் உள்ளே போய் படித்து. இதுக்காக தான் எல்லோரும் ஒவ்வொரு ஆளும் காலேஜுக்கு போய் படித்து அந்த சப்ஜெக்டில் அவங்க வேலைக்கு வேலையில் ஜாயின் பண்ணி அதுக்கப்புறம் காரை உண்டு பண்ணுறாங்க. இப்போது ஒரு நல்ல இந்த கார் எப்படி பண்ணுறதுன்னு தெரிஞ்ச ஒரு ஆள் வந்து இதோட மேனேஜராக இருந்தாச்சுன்னா கார் ப்ரொடக்ஷன் ஈஸியாக இருக்கும், ஃபாஸ்ட்டாக இருக்கும், வேறு லெவலுக்கு போகலாம் போகலாம் அப்படி தானே. அதே மாதிரி தான் இப்போ நம்ம ஒரு ஊர் இருக்குது, இந்த ஒரு ஊர்லேருந்து ஒரு ஒரு எம்எல்ஏ வந்து செலக்ட் ஆகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த செலக்ட் ஆகக்கூடிய எம்எல்ஏக்கு வந்து இந்த ஊரை இந்த ஊருக்கு என்ன தேவை, இந்த ஊரை எப்படி டெவலப் பண்ணலாம், இந்த மாதிரி அவங்களுக்கு ஐடியா இருக்கணும். அவங்களுக்கு ஐடியா இருந்து அவங்க உள்ளே வந்து நின்று எலெக்ஷனில் நின்று அவங்களுக்கு நம்ம ஓட்டு போட்டு ஜெயிக்கும்போது அவங்க வந்து அந்த ஊருக்கு தேவையான முன்னேற்ற பாதையில் உள்ள திட்டங்களை அவங்க கொடுப்பாங்க. இது இல்லாமல் சும்மா ஜாலியாக நான் வந்து ஒரு பப்ளிக் ஃபிகர், நான் வந்து அப்படியே நான் இருந்துகிட்ருக்கிறேன், ஒரு 4 பேருக்கு வந்து என்ன சொல்கிறது என் முகம் வந்து தெரியும், ஓகே நானும் வந்து எலெக்ஷனில் நிற்க போகிறேன், நான் இப்போ ஜெயிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்க, எனக்கு அந்த ஊரை பற்றி ஒன்றுமே தெரியாது. எனக்கு அரசியல்னாலே என்னென்னு தெரியாது. அரசியல்னால் என்ன, ஒரு மக்களை வந்து எப்படி முன்னேற்ற பாதையில் அழைத்து கொண்டு போக வேண்டிய என்ன சொல்கிறது ஒரு குரூப் ஆகும், எனக்கு ஒன்றுமே தெரியாது. எனக்கு ஃபேஸ் ஒரு 4 பேருக்கு தெரியுங்கிறதுனால நான் உள்ளே வந்து நின்று இன்னும் ஒரு பாப்புலர் ஃபிகர் ஆகணும்னு ஆசைப்படும் போது அந்த ஊர் மக்களுடைய முன்னேற்றம் தடைப்படுகிறது. அதனால் சினிமாவில் உள்ளவங்க இல்லைன்னா வேறு ஃபீல்டில் உள்ளவங்க வந்து அரசியலுக்கு வரக்கூடாது அந்த அங்கிள்லேயும் நான் சொல்லலை. ஆனால் இந்த ஊருக்கு உள்ளாலே இருந்து அங்கே தேவையான விஷயத்தை நன்கு கற்றறிந்த இல்லைன்னா உணர்ந்த ஆட்கள்னால் இந்த பயணம் இந்த முன்னேற்ற பயணம் வந்து ஈஸியாக இருக்கும்னு நான் சொல்கிறேன். அதனால தான் இந்த ஊரில் உள்ளவங்க ப்ளஸ் படித்தவங்களாக இருக்கணும்னு பாருங்கள். என்னைக்குமே ஊரில் அதாவது உங்கள் ஊர்லேயே உள்ள கேண்டிடேட்ஸாக இருந்தாலும் கூட அவங்க வந்து எந்த அளவு படிச்சிருக்காங்கன்னு பாருங்கள். இன்னொன்று இருக்குது, ஒன்றுமே படிக்காதவங்க லோவர் லெவலில் கொள்ளையடிச்சிட்டு போவாங்க. கொடுத்தனே அவங்க அடிக்கிறது வந்து அவங்களுக்கு கிரிமினல் புத்தி இருக்காது,
நல்லா படித்தவங்களுக்கு நிறைய கிரிமினல் புத்தியும் இருக்கும். ஸோ அவங்க வேறு லெவலில் வந்து கொள்ளையடிப்பாங்க, அதுவும் இருக்குது. ஆனாலும் முன்னேற்ற பாதைக்கு போகிறதுக்குள்ள ஒரு வாய்ப்பு இந்த படித்தவங்களை தேர்ந்தெடுக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்தது, இப்போ நம்ம முதல்ல நான் சொன்ன மாதிரி இந்த ஒவ்வொரு குரூப் குரூப்பாக இருக்கிறோம். இப்போ நம்ம கிறிஸ்டியானிட்டின்னு பார்த்துக்கலாமே, நிறைய சின்ன சின்ன குரூப் இருக்குது, இது சிஎஸ்ஐ கேத்தலிக்கு. ஸோ நம்ம எலெக்ஷன் டைமில் பார்த்தாச்சுன்னா இந்த பாதிரியார் அவங்கெல்லாம் வந்து நாங்கள் வந்து இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் அந்த மாதிரி போவாங்க. இப்போ ஹிந்து குரூப்புன்னு ஒன்று ரெண்டு பேர் இருப்பாங்க, அவங்க என்ன ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி, முஸ்லீம்ஸ். ஸோ இதுக்கு உள்ளால் போய் பார்க்கும்போது இந்த மதங்கள், மதம்னு நான் சொல்கிறது, அந்த மதங்கள் ஏற்கனவே இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸுக்கு கூடால அவங்க வந்து தொடர்பில் தான் இருக்கிறாங்க. ஸோ அந்த செட்டப் இருக்குது. ஸோ இப்போ அவங்க மூலமாக இதெல்லாம் போய் நீ வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டியை பார்க்காத மனுஷனை பாருன்னு எல்லாம் சொல்லியாச்சுன்னா அதெல்லாம் போடான்னு சொல்லிடுவாங்க, புரியுதுதானே? ஸோ அவங்கக்கிட்ட போய் இது சொல்ல முடியாது. அவங்களோட வேலை வந்து அது கிடையாது முதல்ல. கடவுளை பற்றி போதிக்கிறதுக்காக தான் வந்து அந்த மதங்களில் உள்ள ஒவ்வொரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இருக்குது. ஆனாலும் அவங்க வந்து இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு கூடால அலைன் ஆகி அந்த மாதிரி போயிட்டுருக்குறாங்க. ஸோ இந்த பியூர் ஆன்மீகம் அந்த மாதிரி ஒரு நல்ல மனுஷன், ஆன்மீகம்னா அது ஒரு பெரிய ஒரு ஹைஃபை வேர்டாக இருக்குது, அப்படிலாம் கிடையாது. ஒரு நல்ல மனிதனாக இருந்து யோசித்து எப்படி ஒரு ஆளுக்கு ஓட்டு போடணும், அதை தான் இப்போ நான் பேசிகிட்ருக்கிறேன். மற்றவங்கள வந்து கன்வின்ஸ் பண்ண முடியாது. சரியா, அதை மைண்டில் வச்சுக்கணும். அடுத்தது இன்னொரு ஜென்ரல் இம்ப்ரெஷன் எப்படி இருக்குதுன்னா, இந்த நோட்டா நன் ஆஃப் த அபவ், அதுக்கு வந்து ஓட்டு போட்டாச்சுன்னா நம்ம வந்து ஒரு இந்த வீரமாக மற்றவங்கள வந்து ரொம்ப கேவலப்படுத்துகிற மாதிரி, அதுக்காகலாம் வந்து நோட்டாக்கு நிறையா ஓட்டு போட்டு அப்படின்லாம் கிடையாது. நான் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, எத்தனை 4-5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி மக்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, ஒரு நம்மளை வந்து பிரதிபலிப்பதற்காக நம்முடைய ஆட்கள்லேருந்து ஒரு ஆளை செலக்ட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு. அந்த வாய்ப்பை இப்போ அந்த வாய்ப்பை வந்து நோட்டால் வந்து என்னோட பர்சனல் வியூவில் நோட்டால் நம்ம போடுறதுனால ஏதாவது பிரயோஜனம் இருக்குதா? ரிசல்ட் மாறும், சரியா? விதி வந்து மாறும், கண்டிப்பாக மாறும். ஒரு ஆளுக்கு இப்போ நீங்கள் நோட்டாக்கு போட்டிங்கனாலும் விதி மாறும், ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு போட்டாச்சுனாலும் மாறும், அது உண்மை. ஆனால் இப்போ இந்த நோட்டால் வந்து உள்ள எசன்ஸ் இருந்ததுன்னு வைங்களா, எசன்ஸ்னால் நான் என்ன மீன் பண்ணுறேன்னா, இப்போ இவருக்கு ஓட்டு போட்டாச்சுன்னா இவர் ஜெயிப்பார். இப்போ நோட்டாக்கு ஓட்டு போட்டாச்சுன்னா இப்போ கவர்னர் இல்லைன்னா கலெக்டர் தான் ரூல் பண்ண போகிறாரு அப்படின்னு வச்சுக்கலாம். அப்படி உள்ள தருவாயில் தென் நோட்டாக்கு போடுறதுல வந்து நமக்கு வந்து அர்த்தம் இருக்குது. ஏன்னா நமக்கு வந்து எது கோலுங்கிறது தெரியுது, அப்படி தானே? ஸோ இது வந்து கோல். ஸோ அதுக்கு இப்போ கலெக்டரோட ஆட்சி நமக்கு வேணும், அரசியல்வாதிகள் தேவையில்லை. இப்போ இது அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் நமக்கு நோட்டாவில் இருந்ததுன்னா பண்ணலாம். ஆனால் வந்து இப்போ உள்ள செட்டப்பில் நோட்டாவில் அதெல்லாம் கிடையாது. நம்ம நோட்டானி போட்டாச்சுனாலும் 100 பேர் வந்து நோட்டாவுக்கு போட்டிருந்தாலும் ஒரு ஆள் ஒரு கேண்டிடேட்டுக்கு போட்டிருந்தாலும் அந்த ஆள் தான் ஜெயிப்பார். புரியுதா என்ன சொல்கிறேன்னு? நோட்டாவுக்கு 100 ஓட்டு இருக்குது, என்ன ஒரு ஆள் 1 ஓட்டு எடுத்துருக்கிறாரு, அந்த ஆள் தான் வந்து எம்எல்ஏ ஆக போகிறாரு, நோட்டா கிடையாது. புரியுது இல்லையா? ஸோ இதுதான் இப்போ உள்ள செட்டப். ஸோ அதனால் இதை தெரிஞ்சு வச்சுருக்கணும். இது எல்லாமே புரிதல் தாங்க, எல்லாமே புரிதல். இப்போ அமெரிக்கா வந்து இப்படி இருக்குது, ஜெர்மனி இப்படி இருக்குது, யூகே அப்படி இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம், அப்படிதானே? எதனால் அப்படி இருக்குது? எதனாலன்னா ஒவ்வொரு வாட்டியும் புதுசாக அரசியலுக்கு வரவங்க அவங்களால் புதுசாக இல்லை, அதாவது அந்த அரசியலில் ஜெயிச்சு ஒவ்வொரு எலெக்ஷனில் ஜெயிச்சு வரவங்க அவங்களால் முடிஞ்சதை ஒரு ஸ்டெப் அப்படி மேலே கொண்டு போகிறாங்க, அடுத்தது வரவங்க அடுத்த ஸ்டெப்புக்கு கொண்டு போகிறாங்க. இந்த மாதிரி ஒரு முன்னேற்ற பாதையில் போயிட்டே இருக்குது.
இப்போ நம்ம மோஸ்ட் ஆஃப் த பிளேசஸில் நிறைய டெவலப்மெண்ட் இருக்குது, இல்லைன்னு நான் சொல்லலை, நிறைய இருக்குது. நம்மளுடைய தேவைகள்னு எல்லாம் பார்த்தாச்சுன்னா நிறைய நம்ம வந்து பூர்த்தி பண்ணியிருக்கிறோம், அது பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் வந்து மக்களுடைய இந்த பசி, அந்த பசியை போக்குறதுக்கு என்ன பண்ணியிருக்கிறோம். ஸோ அந்த ஆங்கிளில் தான் ஒரு எந்த ஒரு ஆட்சி செய்யக்கூடிய ஒரு ஆளும் முதல்ல சிந்திக்கணும். ஒரு 100 பேர் மக்கள் இருக்கிறாங்க, அந்த மக்களுக்கு தேவையான சாப்பாடு கிடைக்குதா? ஃபஸ்ட்டில் சாப்பாடு டெவலப்மெண்ட் எல்லாம் அப்புறம், மனுஷன் இருந்தால் தான் டெவலப்மெண்ட்டு. மனுஷன் செத்து போயாச்சுன்னா அதுக்கப்புறம் டெவலப் பண்ணி பிரயோஜனம் கிடையாது. அடுத்த சந்ததியில் வர்றவங்க வந்து அதை அனுபவிப்பாங்க, எஸ் கரெக்ட். ஆனால் வந்து அந்த அந்த ரேஷியோ வந்து நியாயமாக இருக்கணும். நியாயமானா இப்போ நம்ம வந்து நம்ம ராக்கெட் விடுறோம், நம்ம அங்கே சூரியன் அங்கே இங்கே எல்லாம் நம்ம போயிட்டுருக்குறோம். மக்கள் வந்து பசியில் இருக்கிறவங்களையும் கூடாலே கொண்டு போகணும். ஸோ அந்த அந்த ரேஷியோ கூடாலே இருந்தால் தான் அது முன்னேற்றம். இப்போ சில சமயம்லாம் நானே யோசிச்சுருக்கிறேன், இந்த தமிழ்நாட்டிலெல்லாம் தமிழருடைய கலாச்சாரம் ரொம்ப பழமையானது, நம்ம வந்து அந்த காலத்திலே பெரிய 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 விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கோம் அப்படின்லாம் சொல்லும்போது நமக்கு பெருமையாக இருக்கும் இல்லையா மனசுக்குள்ளால். ஆஹா, நம்ம இப்படிப்பட்ட ஊர்லேருந்து வந்திருக்கோம், இந்த கோவிலெல்லாம் பார்க்கும்போது வாவ் இவ்வளோ பெருசாக இருக்குது, தஞ்சாவூர் கோவில், மதுரை கோவில்லாம் அப்படி மனசுக்குள்ளால ஒரு சந்தோஷம் இருக்கும் இல்லையா. அதே சமயம் இந்த கிராமத்தில் உள்ள குக்கிராமத்தில் உள்ளவங்கள இப்போ 2021 போய் பாருங்கள், அவங்க வந்து ஒரு 10,000 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிறாங்க. இப்போவே அவங்க வந்து 10,000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள காலத்தில் வாழ்ந்துட்டுருக்கிறாங்கன்னா முன்னாடி உள்ள காலத்தில் இவங்க எப்படி இருந்திருப்பாங்க? ஸோ உண்மையிலே தமிழ் ஆட்கள் வந்து நம்ம முன்னாடி இப்படி இருந்தமானு எனக்கு ஒரு டவுட் வரும். தப்பாக திருப்பியும் நான் சொல்கிறேன், தப்பாக சொல்லலை. அது ஏன்னா அங்கே வந்து அந்த கீழே லெவலில் முன்னேற்றம் இல்லை. அதை முன்னேற்றுறதுக்காக நம்ம என்ன நம்மளால் என்ன பண்ண முடியுமோ அதை கண்டிப்பாக பண்ணணும். புரியுதுண்ணா? அதுதான் முன்னேற்றம். ஸோ இப்போது நம்மளால் என்ன பண்ண முடியும், ஓட்டு போடலாம். ஓகே, இதில் வந்து நமக்கு இந்த மாதிரி நல்லவர் அந்த மாதிரி பார்த்து ஒரு ஆளுக்கு ஓட்டு போடலாம். அது அவர் ஜெயிக்கணும்னு இருக்காது, ஜெயிக்கணும்னு கிடையாது, அப்படிதானே. அவர் தோக்கலாம், ஆனால் ஒரு ஓட்டு நம்ம ஒரு ஆளுக்கு போடும்போது அந்த ரிசல்ட்டு வந்து வேறு மாதிரி நடக்கும். வேறு மாதிரின்னா ஒரு கட்சி மற்றபடி ஜெயிச்சிருக்கும், நம்ம வந்து 800 ஆளுக்கு ஓட்டை போடுறோம். ஸோ அதனால 800 ஆளுக்கு போக வேண்டிய ஓட்டு அவருக்கு போகாமல் அந்த மாதிரி நிறைய கேம்ஸ் உண்டு, சரியா? ஸோ அதனால் ஒவ்வொரு ஓட்டும் இம்பார்ட்டண்ட். என்ன ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, இப்போ நம்ம நினைக்கிறது வந்து ஏதோ நம்ம ஃபுல் கண்ட்ரோலில் இருந்து நம்ம இதெல்லாம் இயக்கிட்டு இருக்கிறோம் அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது, சரியா? இப்போ நான் இன்றைக்கி வந்து 1 கிராம் நகை வாங்கிறது, கோல்டில் நகை வாங்கிறது கடைக்கு போகிறேன்னு வச்சுக்கோங்க, கடைக்கு போகிறேன், 900 ரூபா இருக்குது என் கையில், அங்கே போய் கோல்டு வேணும்னு கேட்குறேன். அப்போ அவங்க சொல்கிறாங்க 1000 ரூபான்னு சொல்கிறாங்க. ஐயோ, என்கிட்ட 100 ரூபா இல்லை, கம்மியாக இருக்குது, நான் நாளைக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறேன். அடுத்த நாள் நான் போகிறேன், 1000 ரூபாயை கொண்டு போகிறேன். அப்போ அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க, சொல்லலாம், ஐயோ இன்றைக்கி வந்து கோல்டு வந்து 1300 ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. நான் விலை வாசியை பற்றி சொல்லலை, சரியா? கோல்டோட விலை அன்னைக்கு 1300 ஆயிடுச்சு, என்னால் வாங்க முடியுமா? முடியாது. இது எதுக்கு நான் சொல்கிறேன்னா, கோல்டுக விலை நம்ம ஊரில் இப்படி மாறுது, ஓகே, ஆனால் இது நம்ம ஊரில் உட்காந்து எழுதி மாற்றுறது கிடையாது. உலகத்தில் எங்கெங்கேயோ ஆட்கள் இருந்து எப்படி எல்லாமோ நம்மளை வந்து இயக்கிக்கிட்டு இருக்கிறாங்க, சரியா? இந்த கோல்டோட இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் கோல்டோட வேல்யூ என்ன, எக்ஸ்சேஞ்ச் ரேட் என்ன, டேக்ஸ் எவ்வளவு போட்டிருக்கிறாங்க இந்தியாவில். ஸோ இந்த மாதிரி நிறைய நிறைய விஷயங்கள், ஒரு சின்ன ஒரு கோல்டில் 1 கிராமோட விலை நம்ம தூங்கி எழும்பி போகும்போது கோல்டுக விலை சேஞ்ச் ஆகுது. ஸோ அது வந்து நம்மளுடைய வாழ்க்கை தரனை வந்து நிர்ணயிக்கிது, நம்மளால் என்ன பண்ண முடியும், நம்மளால் என்ன பண்ண முடியாது. ஸோ நம்மளால் பண்ண முடிஞ்சது, நமக்கு கிடச்சிருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த எலெக்ஷனில் ஓட்டு போடுறது. இப்போ எனக்கு ஓட்டு போடணும் ஒன்றுமே எனக்கு கிடைக்க போகிறதில்ல, சரியா? ஆனால் நான் எதுக்கு சொல்கிறேன்னா,
இது நிறைய பேர் அறியாமையிலேயே இந்த மாதிரி நம்ம நெக்லெக்ட் பண்ணுறோம். பாதி பேர் ஓட்டு போட்டால் என்ன, போடாமல் இருந்தால் என்ன, அந்த மாதிரிட்டு அந்த மாதிரி இருக்கக்கூடாது. எல்லாரும் அதை போட்டு ஒரு நல்ல உங்கள் ஊரில் உள்ள ஒரு நல்ல மனுஷனை இதை தேர்ந்தெடுக்கும் போது மாற்றம் வந்து நிகழும். நல்லவங்களை நல்லவங்களை தேர்ந்தெடுங்க, அவ்வளோதான். ஜாதி மதம் கட்சி எல்லாத்தையும் விட்டுருங்க, சரியா? அதாவது இந்த சுய சுயநலம் இல்லாமல் பிறனுடைய நலனுக்காக அட்லீஸ்ட் திங்க் பண்ணக்கூடிய ஆட்கள், அது வந்து அரசியலுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இப்போ எப்படி சொல்கிறது, இப்போது ஆன்மீகம் என்பது நம்மளோட ஜென்ரலாக சொல்லலாமே, ஆன்மீகம் என்பது என்னென்னா, இப்போ ஒரு ஆள் ரோட்டில் போயிட்டுருக்கிறேன், ஒரு ஆள் என்ன திட்டுறாரு, ஆன்மீகம் என்பது நான் திட்டாமல் என்னுடைய கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு பேசாமல் நான் போகிறது, அது ஆன்மீகம். அதே சமயம் நான் அதே மாதிரி போயிட்டுருக்கிறேன், ஒரு ஆள் என்ன திட்டாமல் தேவையில்லாமல் ஒரு பிச்சைக்காரரை போட்டு திட்டிகிட்டு இருக்கிறாரு, அவசியம் இல்லாமல் திட்டிகிட்டு இருக்கிறாரு. அந்த சமயத்தில் நான் அதே மாதிரி என் வாயை மூடிட்டு கோவப்படாமல் நான் போனேன்னா நான் ஆன்மீகவாதி அல்ல. ஏன், ரெண்டுக்கு என்ன வித்தியாசம், சுயநலம் பிறர் நலம், இதுதான் வித்தியாசம். ஸோ எனக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு ஒதுங்கி போகிறது வந்து ஆன்மீகம் கிடையாது. எந்த இடத்துல நாம் இருக்கிறோமோ நம்மளுடைய டியூட்டி நமக்கும் குடும்பத்திற்கும் நம்மளுடைய சமூகத்திற்கும் நாம் நம்முடைய கடமையை ஆற்றுவது, நம்முடைய என்ன சொல்கிறது மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் எந்த பாகுபாடும் இல்லாமல் நம்முடைய கடமையை ஆற்றினோன்னா அதுக்கு பேர் உண்மையான ஆன்மீகம். உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல தலைவர் கிடைக்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.